நம்பி வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அன்பு அழைப்புகளை ஏற்று நன்றாக நினைவிருக்கிறது. இதை முதன் முதலாக
ஆரம்பித்த பொழுது அப்போது நான் பொது மேலாளராக இருந்தேன். நீலகிரி மாவட்டத்திலே ஒரு கூடலூர் என்ற ஒரு சிறிய பகுதியிலே இதை நாங்கள் ஆரம்பித்த பொழுது எவ்வாறு இருந்தது, எந்த காரணத்துக்காக ஆரம்பித்தோம், அதற்கு பிறகு அதை படிப்படியாக கொண்டு வந்து சென்னையிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இதை போல ஒரு மாநகரத்திலே இது செல்லுமா, இது கிராமங்களில் மட்டும்தான் செல்லும், மாநகரங்களிலே இத்தகைய குழுக்கள் நிச்சயமாக, மாநகரத்திலும் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக இன்று வரை செயல்படுத்திக் கொண்டு வருகிறது. ஆரம்பத்திலே தங்களுடைய சொந்த கடனை திருப்பிக் கொடுப்பதற்காக கடன், பிறகு அவர்கள் வீட்டிலே அவர்களுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு இவைகளுக்காக கடன், ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுய தொழில் முனைவதற்காக, அப்போதான் சுய உதவிக்குழு என்ற அந்த பெயருக்கேற்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்ற காரணத்தினால் அவர்கள் சுய தொழில் செய்வதற்காக கடன் கொடுத்து இன்று கிட்டத்தட்ட கொடுக்கின்ற கடனிலே 80% மேல் அவர்கள் சுயமாக தொழில் செய்வதற்காக கடன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் ரெப்கோ நுண்கடன் நிறுவனம். இங்கே கவிதை போட்டி மேலும் பல்லாவது